மாஸ்டர் திரைப்படத்துக்கு பின்னாடி தளபதி விஜய் நடிச்ச பீஸ் திரைப்படம் சமீபத்தில் வெளியாச்சு. கோலமாவு கோகிலா, டாக்டர் போன்ற வெற்றி படங்களை தந்த டைரக்டர் நெல்சன் தான் பீஸ் படத்தையும் டைரக்ட் பண்றாருன்னு அறிவிப்பு வெளியான உடனேயே தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறமா விஜய் ரசிகர்களுக்கே படம் பிடிக்கல அப்படின்ற மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள் தான் சொல்லப்படுது. பீஸ் படம் தயாரிப்பில் இருக்கும் போதே சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்தை நெல்சன் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. ஆனா பீஸ்ட் எதிர்பார்த்த வெற்றி பெறாததுனால சூப்பர் ஸ்டார் படத்தை இயக்கிற வாய்ப்பு நெல்சனுக்கு கிடைக்காதுன்னு இண்டஸ்ட்ரியில ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்புற மாதிரி சில நிகழ்வுகளும் சொல்லப்படுது. அது என்னன்னா, தயாரிப்பு நிர்வாகம் பீஸ் திரைப்படத்தை ரஜினிக்கு பிரத்யேகமா திரையிட்டதாகவும் படம் அவருக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தலைவர் 169 படத்தை இயக்கிற வாய்ப்பு விஜய்க்கு ஹாட்ரிக் ஹிட் கொடுத்த அட்லி, அப்படி இல்லைன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை இயக்குன தேசிங்க பெரியசாமிக்கு கிடைக்கலான்னு தெரிய வந்திருக்கு. இதை உறுதிப்படுத்துற விதமா நெல்சனோட ட்விட்டர் பயோல தலைவர் 169 திரைப்படம் சம்பந்தமான ஹேஷ்டாக நெல்சன் நீக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளான நிலையில இப்போ அவர் அதை ஆட் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படம் எல்லாமே ட்விட்டர்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவர் 169 திரைப்படத்தோட ஹேஷ்டாக நெல்சன் இதுக்கு முன்னாடி ட்விட்டர்ல வைக்கவே இல்லை அப்படின்னு எடிட் பண்ணி இதை தேவையில்லாம ட்ரெண்ட் பண்ணி பேசு பொருளா ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைரலா போயிட்டு இருந்தாலும் இது தொடர்பா அபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. சோ அபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்குமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.